ஹலோ, வந்து பிரசாந்த். ஒரு 4 வீக்ஸ் முன்னாடி என்னோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் அனுப்பினவங்களோட நேம் வந்து லாவண்யா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாவண்யா, உங்களுக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். சாரி 4 வீக்ஸ் டிலே ஆனதுக்கு. ஸோ லாவண்யா அவங்களோட கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 3 இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அண்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இவங்க லவ் பண்ணுற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல், எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற மாதிரி லாவண்யாவோட பேரண்ட்ஸ் வந்து இவங்களோட லவ்க்கு ஒத்துக்கல. அதுக்கு ரீசன் வந்து, இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவர் 18 இயர்ஸாக இருக்கும்போது ஒரு பொண்ணை வேறு காஸ்ட்லேருந்து லவ் பண்ணி அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு லாவண்யா சொல்கிறாங்க. ஸோ அண்ணன் போனதுலேருந்து அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்து ஃபினான்ஷியலாக எமோஷ்னலாக எல்லா இதுக்கும் நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அவங்களை நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் அந்த லவ் பிரச்சனையை சொன்னதுக்கப்புறம் அவங்க என்னை திட்டலை, அடிக்கலை, ஃபோனை பிடுங்கி வைக்கல, வேலைக்கு போவேனான்னு சொல்லலை. ஆனால் டெய்லி எமோஷ்னலாக என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. தினமும் அழுது அழுது என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. உங்கள் அண்ணன் இதே ஜாதியில்தான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவனே நாங்கள் ஒத்துக்கல, உன்னை ஒத்துக்குவோம் அப்படின்ட்டு எந்த தைரியத்தில் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தினமும் எமோஷ்னலாக டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு ஓடி போகணுன்ற ஐடியா இல்லை. பேரண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷனும் என் கண்ணு முன்னாடி அப்பப்போ வந்துட்டு போகுது. எனக்கு சூசைடல் தாட்ஸ் கூட வருது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ லாவண்யா, உங்களுக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லாவண்யா, உங்களுக்கு நான் என்னோடய சஜஷன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோலையும் நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ லாவண்யாவோட பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, உங்கள் பையன் 18 வயசில் லவ் பண்ணி வேற ஒரு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஓடி போனதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தான். உங்களுக்குன்னு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அழகான குடும்பம். ஜாதின்றது யார் ஆரம்பித்தா, யார் கொண்டு வந்தா, யார் வளர்த்து விட்டா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஜாதிக்காக உங்கள் பையனையே அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு கூட சேர்க்காமல் ஒரு கௌரவத்தோடு நீங்கள் இருக்கீங்க. சத்தியமாக சொல்லப்போனால் இந்த கௌரவத்துக்காக, இந்த வரட்டு கௌரவத்துக்காக யாருமே உங்களுக்கு செலவைக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் ஜாதிக்காரனோ இல்லை உங்கள் சொந்தக்காரனோ எவனும் வந்து உங்களை பார்த்துக்கவும் மாட்டான், அவங்க கூட நிற்கவும் மாட்டான். உங்களோட பிள்ளைங்க, உங்களோட பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ தான் வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி ஜாதிக்காக நீங்கள் வரட்டு கௌரவத்தோடு நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுக்கு, ஒன்று பொது நலத்துக்காக இருக்கணும், இல்லைன்னா குடும்ப நலத்துக்காக இருக்கணும். உங்களோட இந்த வரட்டு கௌரவம் எந்த நலத்துக்காகவுமே இல்லை. அப்போ எதுக்காக இந்த தேவையில்லாத வரட்டு கௌரவம் அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு ஒரு உன்னதமான காஸ்க்காக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டலாம். இல்லை ஒரு அநீதிக்கு எதிர்த்து நீங்கள் போராடுறீங்கன்னா அதுக்கும் பாராட்டலாம். பட் ஆனால் இந்த பைத்தியக்காரதனமான ஜாதிக்காக உங்கள் சொந்த பையனையே வீட்டுக்கு கூட சேர்க்காமல் இன்னும் கௌரவத்தோடு இருக்கீங்க. நீங்கள் சாகிற நிலமையில் இருந்தால் கூட உங்கள் சொந்தக்காரனும் வரமாட்டான், உங்கள் ஜாதிக்காரனும் வரமாட்டான், உங்களுக்கு செலவையும் வைக்க மாட்டான். கடைசியில் நான் இதை சொல்லணுன்ட்டு எனக்கு ஆசை இல்லை. பட் ஆனால் அனாதையாக தான் சாக வேண்டியது இருக்கும். ஜாதிக்காக போராடி, ஜாதிக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சி நிறைய பேர் அவங்களோட சொந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையே கண் முன்னாடியே நாசமாக போகிறது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு இன்னும் தேவையில்லாத வரட்டு கௌரவம் அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் என்னென்னமோ பேசியிருப்பாங்க, இப்போ நான் பேசினா மட்டும் யாரும் மாற போகிறதில்லை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது ஒரு கடமைன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் இதை பேசினேன். ஸோ லாவண்யா, கம்மிங் டு யூ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், இப்போ நான் சொல்லி தான் உங்கள் லைஃப்பில் முடிவெடுக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லை. யூ நோ டு திங்க் வெல், உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ நான் என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. பட் ஆனால் அவங்க எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் லவ் பண்ணுற பையனுக்கு அவங்க பார்க்க நல்லா இல்லை, ஓகே. அவங்க சரியாக சம்பாதிக்கல, ஓகே. அவங்க ஃபேமிலி சரியில்லை, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. உங்கள் லவ்வர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா பார்க்கவும் நல்லா இருக்காங்க, நல்ல கேரக்டர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பேச வரும்போது ஏன் என்ன ஏதுன்னு கேட்க கூட அவங்க தயாராக இல்லை. அவங்க கண்ணை மறைக்கிறது அந்த ஜாதி மட்டும்தான். ஸோ அந்த ஜாதிக்காக அவங்க நீங்கள் லவ் பண்ணுற பையனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஆஸ் எ யங்ஸ்டர் வி ஆல் ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு இராடிகேட் த காஸ்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கு ஒரே வழி, எல்லாருமே வேறு ஜாதி வேறு மதத்துலேருந்து மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ ஒரு உன்னதமான காஸ்க்காக யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப். எஸ், எனக்கு புரியுது உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன், அவங்களோட வரட்டு கௌரவம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லவ்வரை மேரேஜ் பண்ணாலும் அவங்க சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஒரு உருவம் இல்லாத ஒரு வேல்யூ இல்லாத காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட கண்ணை மறைச்சிருக்கு. ஸோ அது நான் பேசினாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல, நீங்கள் பேசினாலும் புரிய போகிறதில்ல. ஸோ வி ஆல் ஆர் க்ரோன் அப், நமக்கு எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க, அது நமக்கு தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சும் நம்ம அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிறது கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அது உங்கள் சைட்லேருந்து அது தப்புன்னு தெரிஞ்சால் யூ ஹாவ் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் இட். அது சரின்னு தெரிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், பட் ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சால் அதை யூ ஹாவ் டு டிஃபெண்ட் அண்ட் ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குது, உங்களோட ஜென்ரேஷன். ஸோ யூ ஹாவ் டு செட் அன் எக்ஸாம்பிள். நான் யாரையும் மிஸ்கைட் பண்ணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ நான் போடல. நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் தான், காஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது. வி ஆல் ஆர் ஈக்குவல், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நம்ம வரணும்னா, மேரேஜ் இஸ் அ பவர்ஃபுல் டூல் விச் எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் யூஸ். பர்பஸ்ஃபுல்லாகவே எல்லோரும் வேறு ஜாதி வேறு மதத்துலேருந்து நம்ம திருமணம் செய்ய ஆரம்பித்தா அந்த வேற்றுமையே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாமே சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லாவண்யா, நான் உங்களுக்கு சரி எது தப்பு எழுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன், அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இஸ் இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். உங்கள் பேரண்ட்ஸா, அவங்களோட வரட்டு கௌரவமா, இல்லை உங்களோட லவ்வா, இந்த சொசைட்டியா, இந்த காஸ்டா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். த ஃபைனல் டிசிஷன் இஸ் யோர்ஸ் லாவண்யா. நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் இட், ஆல் தி பெஸ்ட், அண்ட் டன்.